بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. கால கொஞ்சம் நேரம் லேட் ஆயினதுக்காக எல்லாட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் எங்களோட இந்த பாடத்தை முடிச்சுக்கொள்வோம். இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு முன்னால் அல்லாஹு தாலாவுடைய கலாம் அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய எங்கள் எல்லோருக்கும் பாடமான ஒரு சூரா தான் அராயித்தல்லதி யுகதீபு பித்தீன். இந்த சூராவோடு சம்பந்தப்பட்ட இந்த சூரா எங்களுக்கு சொல்லக்கூடிய விடயங்களை சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே, இந்த சூராவை பொறுத்தவரையில் அரஅய்தல்லதி யுகதீபு பித்தீன் ஃபதாலிக்கல்லதி யதுஉல் யதீம் வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன் ஃபவைலுல் லில் முஸல்லீன் الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراؤون ويمنعون الماعون. எல்லாருக்கும் பாடம் தானே? பாடம் இல்லாதாக்கள் இந்த இப்படி சபையில் சொல்ல வெக்கமாக இருக்கும். எல்லோரும் பாடம் ஆகிக்கும் கட்டாயம். நாங்கள் தொழுகையில் ஓதக்கூடிய அடிக்கடி ஓதக்கூடிய சூறாக்கள். இப்போ இந்த சூறாவை பொறுத்தவரையில் இப்போ இந்த சூறாவுக்குரிய பெயர் வந்து நாங்கள் அல் மாஊன் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு இன்னும் ஒரு பெயர் சொல்லுவாங்க, சூரத்து அராயித்த என்ற பெயரும் சொல்லப்படும் இந்த சூறாவுக்கு. இப்போ இந்த சூறாவை பொறுத்தவரையில் இப்போ அல் குர்ஆனில் அல்லாஹு தாலா பொதுவாக இப்போ நாங்கள் யோசிக்கிறோம் வந்து இப்போ இஸ்லாம் என்றால் அல்லாஹுவை நம்புகிறது, இப்போ கடவுள் கொள்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடிய ஒன்று. ஆனால் இந்த சூறாவில் அல்லாஹு தாலா பொதுவாக சமூகத்தோடு சம்பந்தப்படுத்தி சில விஷயங்களை அல்லாஹு தாலா எங்களுக்கு உணர்த்துகின்றான். இந்த சூறாவில் சமூகத்தோடு சம்பந்தப்படுத்தி சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய சில பொறுப்புகளை அல்லாஹு தாலா எங்களுக்கு அடையாளப்படுத்துகின்றான். அந்த அடிப்படையிலே இந்த சூறாவிலே முதலாவதாக அல்லாஹு தாலா எங்களிடத்திலே சொல்லக்கூடிய செய்தி அரஅய்த. அல்லாஹு தாலா நபிகளாரை பார்த்து கேட்கின்றான், நபியே நீ பார்த்தீரா, நபியே நீ பார்த்தீரா, அல்லதி யாரை என்று சொன்னால் யுகதீபு பித்தீன், யுகதீபண்டா பொய்ப்பிக்கிறது. இப்போ நான் கேள்விப்பட்ட கதாப்னு சொல்லுவோம், கதாப்ன்றது பொய்க்காரனுக்கு சொல்கிறது. அப்போ யுகதீபு பித்தீன், அப்போ தீனை பொய்ப்பிக்கிறவனை நபியை நீ பார்த்தீரா என்று அல்லாஹு தாலா முதலாவதாக இங்கே கேட்கின்றான். அப்போ இங்கே வந்து அரஅய்த, இப்போ இந்த அ என்று வரக்கூடிய முதலாவது அந்த எழுத்து, இது வந்து அரபில் சொல்லுவாங்க ஹர்ஃபுல் இஸ்திஃபஹாம் என்று சொல்லுவாங்க. அதாவது ஒன்றை விழித்து சொல்கிறது. இப்போ நாங்கள் நீங்கள் ஒன்றை விழித்து நாங்கள் கொஞ்சம் அதை ஆர்வம் ஊட்டி அல்லது கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்படாது. அரபுல் அரபுல் ஹர்ஃபுல் இஸ்திஃபஹாம். இப்போ நான் ஓதக்கூடிய ஒரு சூரா தான் ஹல் அதாக்க. இப்போ நாங்கள் வெள்ளிக்கிழமை ஹல் அதாக்க ஹதீஸுல் காசியா, நபியே மர்மையின் காசியா என்றது மர்மையினால் அந்த காசியாவுடைய செய்தி உன்னிடம் வந்ததா. அப்போ கொஞ்சம் விழிப்புணர்வோடு சொல்கிறது, கொஞ்சம் நீ கவனம் எடுக்கணும். அதே போல் வெள்ளிக்கிழமையில் ஓதுற சூரான ஹல் அதா அலல் இன்சானி ஹீனும் மினத்தஹர், அப்போ மனிதனுக்கு ஒரு காலம் வந்ததா என்று அல்லாஹ் தாலா வந்ததா. இப்போ அரஅய்த. அதே போல் அலம் தர கைஃப, அலம் தர கைஃப, அப்போ நபியே நீ பா. இப்போ இந்த அலிஃப் அதே போல் ஹல் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டும் அரபுல ஹல் அல் இஸ்திஃபஹாம் என்று சொல்லப்படுது. இந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ் தாலா இந்த சூரா ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் அதில் கவனம் எடுக்க வேண்டும். அப்போ நபிகளாரை பார்த்து அல்லாஹு தாலா கேட்கிறான், நபியே இந்த தீனை பொய்ப்பிக்கிறவனை நீ பார்த்தீரா. இப்போ இங்கே அல்லாஹு தாலா தீன் என்று சொல்கிறது இங்கே இரண்டு விதமான அர்த்தங்களை கொடுக்குது. தீனண்டா இப்போ எங்களுக்கு தெரியும், தீனண்டா என்ன, தீனண்டா மார்க்கம். இப்போ அல்லாஹு தாலா குர்ஆன் என்ன சொல்கிறான், இன்ன தீன இந்த அல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தீனது இஸ்லாம். அப்போ இது தீன் என்பது அது ஒரு அர்த்தம் இருக்கிறது, அதாவது இஸ்லாமிய மார்க்கம் இது உண்டு. அதே போல் இன்னொரு அர்த்தம் இருக்கு, என்னது, தீனண்டா மறுமை நாள். இப்போ இங்கே வந்து அல்லாஹ் தாலா எதை சொல்கிறது வந்து மறுமை நாள். இப்போ நாங்கள் அடிக்கடி ஓதுகிற சூரா தொழுகையில் ஓதுகிற ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதுகிற சூரா இது சூரத்துல் ஃபாத்திஹா. அதில் அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான், மாலிகி யௌமுத்தீன். அப்போ மறுமை நாளுடைய அதிபதி, அப்போ தீனுடைய நாள் யௌமுத்தீன்னா தீன்ற நாள்.
அப்போ தீன் நாள்ன்ற மார்க்கத்துடைய நாளில் அங்கே அல்லாஹ் தஆலா சொல்றது யவ்முத்தீன்ன்றது மறுமை நாளுடைய மாலிக் அதிபதி. அப்போ இங்கே அல்லாஹ் தஆலா சொல்றான் அரஅய்தல்லதி யுகத்திபு பித்தீன், நபியே இந்த தீனை அதாவது மறுமை நாளை பொய்ப்பிக்கிறவனை நீ பார்த்தீரா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். இப்போ மறுமை நாளுக்கு நிறைய பேர் இருக்குது அப்படித்தானே, மறுமை நாளுக்கு இப்போ இங்கே அல்லாஹ் தஆலா தீன்னு சொல்றான், அதே போல மாலிக் யவ்முத்தீன். அப்போ தீன் வேற என்ன உங்களுக்கு தெரிஞ்ச பேர் மறுமை நாளுடைய பெயர்கள் ஒன்று ரெண்டு மூணு, யவ்முல் ஆஹிரா, யவ்முல் கியாமா, யவ்முல் ஹிசாப், யவ்முத் தகாபுன், இப்படி நிறைய பேர் இருக்கு மறுமை நாளுக்கு நிறைய பெயர்கள். இப்போ நான் மேலே சொன்னேன் ஹல் அதா அலல் ஹல் அதாக்க ஹதீசுல் காசியா, இப்போ காசியாவும் மறுமை நாளுடைய பேர் தான். காசியான்றது சூழ்ந்து கொள்வது, அல்லாஹ்வுடைய வேதனையோ அல்லாஹ்வுடைய ஏதோ ஒன்று சூழ்ந்து கொள்வது. அப்போ இப்படி நிறைய அல்லாஹ் தஆலா செய்கிறான் மறுமை நாளுக்குரிய பெயரை சொல்கிறான். அப்போ இந்த மறுமை நாளை பொய்ப்பிக்கிறவனே நீ பார்த்தீரா. அப்போ அல்லாஹ் தஆலா இங்கே வந்து மறுமை நாளை பொய்ப்பிக்கிறவன், இப்போ நாங்கள் யாரை சொல்லுவோம் மறுமை நாளை பொய்ப்பிக்கிறவன், இப்போ நாங்கள் முஸ்லீம்களாக இருக்க நாங்கள் எல்லாரும் மறுமை நாளை ஏற்றுக்கோம் அப்படித்தானே, நாங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கோம். மறுமை நாளை பொய்ப்பிக்கிறவன் யார், எங்கட பாச நாங்கள் எப்படி சொல்லுவோம் மறுமை நாளை பொய்ப்பிக்கிறவன் யார், காஃபிர். மறுமை நாளை பொய்ப்பிக்கிறாரு காஃபிர். அடுத்தது யார் மறுமை நாளை பொய்க்கிறாரு, இந்த நாத்திகர்கள். ஒன்று காஃபிரண்டா அல்லாஹ் வணங்குவாங்க ஆனால் அல்லாவையும் அவங்க நம்பிப்பாங்க, இன்னொரு கடவுளும் வணங்குவாங்க. நாத்திகர்கள் அந்த கடவுளே இல்லைன்னு சொல்கிறார்கள், அவங்களும் மறுமை நாளை நம்புறல, மறுமை நாளை நம்பாதவர்கள். இப்போ நாங்கள் அப்படி தான் யோசிப்போம். ஆனால் இங்கே அல்லாஹ் தஆலா ரெண்டு பண்பை சொல்கிறான், மறுமை நாளை பொய்ப்பிக்கிறவனுடைய இரண்டு பண்பு அல்லாஹ் தஆலா சொல்லிக்காரு இந்த சூறாவில். ஒன்று என்னது, அலம் தர அலம் தர அராய் தல்லதி யுகதீபு பித்தீன் பதாலி கல்லதி எதோ உள் யத்தீம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், முதலாவது பண்பு மறுமை நாளை பொய்ப்பிக்கிறோடைய முதலாவது பண்பு. அப்போ இது முஸ்லீமாக இருந்தாலும் அவனிடத்தில் இந்த பண்பு இருந்தால் அவன் மறுமை நாளை பொய்ப்பிக்கிறதுக்கு அடையாளம், அவன் மறுமை நாளை பொய்ப்பிக்கிறதுக்கான அடையாளம். எது உள் யத்தீம், அவன் பதாலிக்க அல்லதி, அவன் எப்படி பண்ண சொன்னால் எது உள் யத்தீம், யத்தீம்ண்டா என்ன, யத்தீம்ண்டா யாரை சொல்கிறது, அனாதைகள். அப்போ அனாதைகளை எது ஊ, அவன் என்ன செய்கிறான், அனாதைகளை விரட்டுகின்றான். அப்போ அனாதைகளை அரவணைக்காதவன், அனாதைகளை அரவணைக்காதவன் மறுமை நாளை பொய்ப்பிக்கிறவன். அப்போ இது யாருடைய பண்பு, மறுமை நாளை பொய்ப்பிக்கிறவனுடைய முதலாவது பண்பாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ இங்கே அல்லாஹ் தஆலா காஃபிர் ரெண்டு சொல்லவும் இல்லை, நாத்திகர் ரெண்டு சொல்லவும் இல்லை, யாரையும் சொல்லலை. இங்கே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அப்போ இது நாங்கள் முஸ்லீம்கள் அல்லாவை நம்பியவர்களாக இருந்தாலும் எங்களிடத்தில் இந்த பண்பு இருக்குமென்றால் நாங்களும் மறுமை நாளை பொய்ப்பித்தவர்களுடைய பட்டியலில் வரும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ அல்லாஹு தஆலா பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தில் அனாதைகள் பற்றி நிறையவே சொல்லப்ப, அல்லாஹு தஆலா குர்ஆனிலும் நிறைய சொல்கிறான், அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஹதீஸ்களில் நிறைய சொல்லிக்கா. அப்போ அனாதைகளோடு நாங்கள் நல்ல முறையில் நடக்கணும், அனாதைகளோடு நல்ல முறையில் நடக்கணும், அவர்களுக்குள்ள உரிமைகளை கொடுக்க வேண்டும், அவர்களுக்குள்ள உரிமைகளை கொடுக்க வேண்டும். இப்போ எங்களுக்கு தெரிந்த ஒரு ஹதீஸ் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன வகாஃபிலுல் யதீமி ஹாகதா ஃபில் ஜன்னான்னு சொன்னாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனே நானும் வகாஃபிலுல் யதீம், யார் அனாதையை கஃபாலத் பண்ணுறவன். இப்போ நான் கஃபீலன்னு சொல்கிறோம் அரபில், கஃபீல என்ன கஃபீலன்னு சொல்கிற போஸ். அப்போ கஃபி அனே வகாஃபிலுல் யதீம், காஃபில் யதீம் என்ற அனாதையை பொறுப்படுப்பவன், அனாதையை பொறுப்படுப்பவனும் ஹாகதா ரசூலுல்லாஹ் இப்படி இருந்த ரெண்டு வரலையும் சேர்த்து காட்டினாங்க, ஹாகதா ஃபில் ஜன்னா சுவர்க்கத்தில் நாங்கள் இப்படி இருப்போம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சுவர்க்கத்தில் ஒன்றாக இருப்பதற்கு ஆசையாக அனாதைகளை நாங்கள் அரவணைக்க வேண்டும், அனாதைகளை பொறுப்பெடுக்க எங்களால் முடியுமா இருந்தால், எங்களோட குடும்பத்துக்குள்ளே இருக்கும் எங்களுக்கு தெரிந்தவர் பரத்தினி அவங்களுக்கு நாங்கள் என்ன செய்யலாம், அவர்களை பொறுப்படுத்தி அவர்களுக்கு தேவையான படிப்பு, அவர்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் அப்படி அந்த என்ன ஏற்பாடுகள் செய்யலாம். அதில் நிறைய நலவுகள் அல்லாஹ்வுத்தால வைத்திருக்கிறார், நிறைய நன்மை வைத்திருக்கிறார். பொதுவாக அனாதை என்ற யாருக்கு சொல்ற, அனாதை என்ற வரைவிலக்கணம் என்ன, தாய் தந்தையை இழந்தவர்கள் இல்லை. பொதுவாக இஸ்லாத்தில் வந்து அனாதைகள் என்று சொல்றது வந்து பருவ வயதை அடைவதற்கு முன்னால், பருவ வயதை அடைவதற்கு முன்னால் எந்த பிள்ளை தனது தந்தையை இழந்திருக்கிறாரோ, எந்த குழந்தை தன்னுடைய தந்தையை இழந்திருக்கிறாரோ அந்த குழந்தை தான் அனாதை என்று சொல்லப்படும் இஸ்லாத்தில். இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிற வரைவிலக்கணம் அதுதான், தாயை இழந்தவர் அல்ல. மிருகங்களில் தான் தாயை இழந்தது அனாதையாக கருதப்படும். ஆனால் இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது வந்து எந்த குழந்தை பருவ வயதை அடைவதற்கு முன்னால் தன்னுடைய தந்தையை இழந்திருக்கிறாரோ அவர்கள் அனாதை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யார், அனாதை. அவங்க மௌத்தா பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அவங்களோட வாப்பா மௌத்தா போயிடுறாங்க, அவங்களோட தந்தை மரணித்து விடுறாங்க. அலம் யஜிதுக்க யதீமன்
فآوى الله تعالى نبي صلى الله عليه وسلم بعد أن كيركنان ألم يجدك نبي أُنّي نانغال أنا هذا ياها كندوم أنا نانغ أُنغل أراوانيتشوم فآوى أُنغلي أرايوانه أراواني تُنغل كاديكلم تندوم فالله تعالى نبي غلاري بعدات أنا أُنغ أنا هذا அப்ப அநாதைகள் பற்றினரை இருந்து இதெல்லாம் இந்த குர்ஆன்ல இந்த சூராவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் தனித்தனியாக பேசப்பட வேண்டியவைகள். நீங்களும் பல விடத்தங்கள் கேள்விப்பட்டு ஜஸ்ட் ஒரு ஞாபகம் ஊட்டுதல் தான், எல்லாம் ஒரு ஞாபகம் ஊட்டுதல் தான் எங்களுடைய ஈமானை நாங்கள் பலப்படுத்தி கொள்வதற்காக. அப்ப அல்லாஹு தஆலா மறுமை நாளை பொய்ப்பிக்கிற முதலாவது பண்பு அநாதைகளோடு நல்ல முறையில் நடக்காதவன், அவர்களை விரட்டுபவன், அவர்களுக்குள் உரிமைகளை கொடுக்காதவன். இன்றைக்கு சமூகத்தில் நிறைய இருக்குது. சிலர் அநாதைகளை பராமரிக்கிறோம் என்ற பெயரில் மோசடி செய்கிறாங்க. சிலர் அவர்களுடைய குடும்பத்திலிருக்கக்கூடிய அநாதைகளை கணக்கெடுக்காமல் என்ன செய்கிறார்கள், அவர்களுடைய சொத்துக்களை அவர்களுக்கு கொடுக்காமல் அப்படி அவர்களை விட்டு விடுகிறார்கள். இன்னும் சிலர் என்ன செய்கிறார்கள், இரண்டாம் திருமணம் முடிப்பதன் மூலமாக அவர்களுடைய குழந்தைகள், அதை இரண்டாவது திருமணம் கணவன் ஒரு ஆண் மனைவியை ஒரு பெண்ணை முடித்தாலும் சரி, ஒரு பெண் ஒரு ஆணை முடித்தார், ரெண்டு பக்கமும் சில நேரம் குழந்தைகள் இருக்கலாம், அந்த குழந்தைகள் அநாதைகளாக்கப்படலாம். அந்த நேரத்தில் அங்கே இன்னொரு திருமணத்துக்கு வாய்க்கப்படுவதன் மூலமாக இந்த குழந்தை பாதிக்கப்படக்கூடிய நிலைமைகள் சமூகத்தில் நிறைய நடக்குது. அப்போ இதெல்லாம் நாங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். அநாதைகளோடு எப்போதும் நல்ல முறையில் நடந்து கொள்ளுமாறு இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது. அதில் நிறைய நலவுகளை வைத்திருக்கிறான் அல்லாஹு தஆலா. இந்த அநாதைகளை நாங்கள் விரட்டுவோமாக இருந்தால் அது மறுமை நாளை பொய்ப்பிப்பதற்கான அடையாளம். இது ஒன்று. இரண்டாவது பண்பாக அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய செய்தி என்ன, பதாலிக்கல்லது எது உள்ளத்தையும். அடுத்தது இரண்டாவது, வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு உணவளிப்பதை தூண்ட மாட்டான் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான். அப்போ இதுவும் மறுமை நாளை பொய்ப்பிக்கினுடைய பண்பு. அப்படிங்க அல்லாஹு தஆலா சாதாரணமாக சொல்லக்கூடிய ரெண்டு விஷயம். அப்போ இதெல்லாம் வந்து முதலாவது இந்த இரண்டு வசனத்திலும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு உணர்த்தக்கூடிய செய்தி ஒரு சமூகத்தினுடைய பொறுப்பு. அல்லாஹு தஆலா உணர்த்துகின்றான் ஒரு சமூகம், அந்த சமூகத்தினுடைய பொறுப்பு. சமூகத்தில் அநாதைகள் இருக்கிறார்களா, இந்த சமூகம் அந்த அநாதைகள் விடயத்தில் என்ன நடவடிக்கை எடுக்குது, இந்த சமூகம் வந்து அநாதைகள் விஷயத்தில் என்ன செய்யுது, அநாதைகளை கணக்கெடுக்கிறதா, அநாதைகளை பராமரிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறதா சமூகத்தில், அல்லது அந்த அநாதைகளை சமூகம் அரவணைக்காமல் அவர்களுக்குரிய ஏற்பாடுகளை செய்யாமல் விட்டு விடுகிறதா. அப்படி என்றால் அந்த குழந்தைகள் தான் தோன்றித்தனமாக போய்விடுவார்கள். நிறைய நிறைய குழந்தைகள் வழி தவறி போவதற்கான அடிப்படையான காரணங்களில் இதை நாங்கள் பார்க்கலாம். அநாதை சிறுவர்கள், அவர்கள் சரியான முறையில் நெறிப்படுத்தப்படாவிட்டால் அவர்கள் வேறு ட்ரக்கில் போக ஆரம்பித்தார்னு சொன்னால் அது அழிவு பாதையை நோக்கி போகக்கூடிய நிலை உருவாகும். அப்போ சமூகம் அவனுடைய பொறுப்பை செய்ய மறக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் விளைவுகள் பாரதூரமாக இருக்கும். அதே போன்றுதான் சமூகத்தினுடைய பொறுப்பு. சமூகத்தில் நிறைய ஏழைகள் இருக்கின்றார்கள், நிறைய வறுமையில் வாழக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள். அப்போ நிறைய பேர் இன்றைக்கும் சமூகத்தில் நிறைய பேர் ஒழுங்கான முறையில் சாப்பிடுவதற்கு வசதி இல்லாமல் நிறைய பேர் இருக்கின்றார்கள். சில மாத கணக்கில் மாமிச உணவை சாப்பிடாத மக்கள் சமூகத்தில் நிறைய பேர் இருக்கின்றார்கள். நாங்கள் இங்கே எங்களுக்கு விளங்காது, எங்களுடைய ஊர்களில் எங்களுடைய ஊர்களில் நிறைய பேர் என்ன செய்கின்றார்கள், நாங்கள் அந்த காட்சிகளை பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். எத்தனையோ மக்கள் ஏன்னா இன்றைய இந்த பொருளாதார இந்த பிரச்சனை சமூக ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனை, அவர்களுடைய வருமானத்துக்கு மீறிய செலவு, வருமானத்துக்கு மீறிய செலவு, பொருட்களுடைய விலைகள் அதிகரிக்கும், நாளாந்தம் அதிகரித்து வரக்கூடிய இந்த நிலையில் அன்றாடம் கூலில் தொழில் செய்யக்கூடியவர்கள், அல்லது அவர்கள் குறிப்பிட்ட ஒரு வருமானத்துக்குள் தங்கி இருக்கக்கூடிய மக்கள், அந்த குறிப்பிட்ட வருமானத்துக்குள் தான் அவர்களுடைய உணவு தேவையை நிறைவேற்ற வேண்டும், அவர்களுடைய வீட்டு தேவைகள் நிறைவேற்ற வேண்டும், அவர்களுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்குரிய தேவைகள், மருத்துவ தேவைகள், இப்படி எத்தனையோ தேவைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. எல்லாவற்றையும் அந்த குறிப்பிட்ட அந்த வருமானத்துக்குள் வைத்திருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் வறுமையிலே வாழ்கின்றார்கள், சாப்பிடுவதற்கு நிறைய பேர் கஷ்டப்படுகின்றார்கள். அல்லாஹு தஆலா சொல்றான், வலா யஹுத்து அலா தஆமில் மிஸ்கீன், யாரெல்லாம் ஏழைக்கு உணவளிப்பதை தூண்டும். இங்கே அல்லாஹு தஆலா உணவளிக்கிறத சொல்லலை, உணவளிப்பதும் சிறந்த ஒரு செயல், உணவளிப்பது என்பது சிறந்த செயல். ஆனால் அல்லாஹு தஆலா இங்கே சொல்லக்கூடிய செய்தி, மறுமை நாளை பொய்ப்பிக்கிறவன் உணவளிப்பதை தூண்ட மாட்டான். இப்போ நான் சம்பாதிக்க உதாரணமாக நான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய சம்பாத்தியத்தால் எனக்கு ஒரு குடும்பத்தை ஒரு அவங்களுக்கு தேவையான ஒரு மாதத்துக்கு தேவையானது குறைஞ்சது, ஒரு ட்ரை ஃப்ரூட் பெக்கவுண்ட் அவங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியுமென்றால் கொடுக்கலாம், ஆனால் என்னால் முடியாது. இப்போ நான் என்ன செய்கிறேன், அடைய எனக்கு முடியாது, எனக்கு தெரிந்த கொஞ்சம் வசதியான ஆக இருப்பாங்க அவங்கக்கிட்ட இப்படி தான் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறார், அவங்களுக்கு உங்களுக்கு இயல்பான ஏதாவது செஞ்சு கொடுங்க. அது இதான் வலா யஹுத்து அல்லாஹ் தஆலா சார் அடுத்தவரை ஆர்வம் ஊட்டுது. அப்போ வலா யஹுத்து என்றால் ஆர்வம் ஊட்டவில்லை, அலா தஆமில் மிஸ்கின், இவன் உணவு கொடுக்கவும் இல்லை,
அவனுக்கு தெரிந்தவர்களிடத்தில் சொல்லி அடுத்தவருக்கு உணவு கொடுக்குமாறு ஆர்வமூட்டவும் இல்லை. அப்போ இந்த ஆர்வமூட்ட அடுத்த உணவளிப்பதை ஆர்வமூட்டாமல் இருப்பதும் மறுமை நாளை பொய்ப்பிப்பதற்கான அடையாளம். சமூகத்தில் வறுமை வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்தில் வந்து வறுமையை இல்லாமலாக்குவதற்கு இஸ்லாம் நிறைய திட்டங்களை வைத்திருக்குது. ஏன்னா ஒரு சமூகத்தில் வறுமை வருமாக இருந்தால் அந்த நேரத்தில் அந்த மக்கள் தங்களுடைய வறுமையை போக்கிக் கொள்வதற்காக அவர்கள் எது வேண்டுமானாலும் செய்ய ஆரம்பிப்பார்கள். திருடுவதற்கு ஆரம்பிப்பார்கள். அதே போல் ஹலால் ஹராம் பார்க்க மாட்டார்கள் சம்பாத்தியத்தில். ஏன்னா எப்படியாவது என்னை வறுமையை போக்கணும். அதுக்கு இது ஹலால் ஹலாமா வந்தார்னா ஹலாலாக வந்தார்ன்னு என்னை வறுமையை போக்கணும். அதே போல் யாரும் தாரண்டு பார்க்க மாட்டாங்க. சில நேரம் இன்றைக்கு நிறைய மிஷனரிஸ்கள் எல்லாம் மக்களுடைய வறுமையை பயன்படுத்தி அவர்களுக்கு தேவையான என்ன செய்கிறார்கள், வறுமை கோட்டுக்கு வாழக்கூடிய மக்களுக்கு நிறைய கிறிஸ்தவ மிஷனரிகள். இது ஒவ்வொரு நாடுகளும் நடக்கிறது. அவர்கள் அவர்களுடைய அந்த சமூக சோசியல் சர்வீஸ்களை செய்து மக்களுக்கு தேவையான வீட்டு திட்டங்கள், அதே போல் பாடசாலைக்கு தேவையான விடயங்கள், அதே போல் உணவு தேவை, இதையெல்லாம் நிறைவேற்றி அந்த மக்களை மாற்று மதத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய, மாற்று மதத்தின் பக்கம் செல்லக்கூடிய மக்களும் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கின்றார்கள். காரணம் வறுமை. அப்போ வறுமை வரும்போது ஒரு மனிதன் அவன் எப்படியாவது தன்னுடைய வறுமையிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், அல்லது தனக்கு யாராவது தன்னுடைய வறுமையை போக்குவதற்காக தனக்கு உதவி செய்கிறானா அவன் சொல்றதை கேட்டு நடக்கணும் என்ற அமைப்பில் தான் நிறைய மக்கள் வாழ்கின்றார்கள். சில நேரம் தங்களுடைய உடம்பை வித்தாவது, விபச்சாரம் செய்தாவது தன்னுடைய வறுமையை போக்கிக் கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நிறைய மக்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போ இது காரணம் என்னன்னா, சமூகத்தில் வறுமை வரும்போது அவன் யோசிக்கிறல்ல அடுத்த நான் என்ன செய்யணும்னு சரியான வழியை யோசிக்காமல் அந்த நேரத்தில் செய்தான் அப்படித்தான் போடுவான். எனவே அந்த வறுமையை, சமூகத்திலிருந்து வறுமையை நீக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் வகுத்த திட்டங்கள் ஒன்றுதான் உணவளிப்பது. அப்போ சமூகத்தினுடைய பொறுப்பா இல்லையா? அனாதைகளை பராமரிப்பது சமூகத்தினுடைய பொறுப்பு. சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளை கண்காணிப்பது என்பது, அவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவது என்பது ஒரு சமூகத்தினுடைய பொறுப்பு. சமூகமாக சேர்ந்து அல்லது பள்ளிவாசல்கள் மூலமாக சேர்ந்து அவர்களுக்குரிய தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அதை ஆர்வமூட்ட வேண்டும். அந்த உணவளிப்பதை ஆர்வமூட்ட வேண்டும். இன்றைக்கு எங்களோட சமூகத்திலும் உணவளிப்பாங்க. எப்போ ரமலானுடைய மாதம் வந்தால் கொஞ்சம் என்ன செய்வாங்க, கொஞ்சம் பேருக்கு சாப்பாடு அந்த ட்ரை ஃப்ரூட் பேக்கில் வாங்கி கொடுக்கறது. அது ரமலான் முடிஞ்சால் முடிஞ்சு. அப்போ ரமலானில் மட்டும்தான் மக்கள் சாப்பிட்றதா? ரமலானுக்கு பின்னால் சாப்பிட்றலையா? ரமலானுக்கு பின்னால் அவங்களோட தேவைகள் நிறைவேறதா? அப்போ எங்களுக்கு நாங்கள் சம்பாதிக்கிறோம். எங்களுடைய சம்பாத்தியத்திலிருந்து எங்களால் முடியுமா இருந்தால் ஒவ்வொருவருடைய வருமானத்தை பொறுத்தும் அவங்க ஒரு தொகை ஒதுக்கி கொள்ளலாம். குறைந்தது ஒரு 100 ரியாலையாவது என்னுடைய வருமானத்தை ஒதுக்கி என்னுடைய குடும்பத்திலேயோ அல்லது எனக்கு தெரிந்தவர்களையோ அல்லது யாரோ இப்படி வறுமை குறையக்கூடிய மக்களுக்கு ஒரு 100 ரியாலுக்கு மாதாந்தம் நான் அவங்களுக்கு தேவையான உணவுகளை வாங்கி கொடுப்பது, அப்படியான ஒரு நிலையை நாங்கள் என்ன செய்யலாம், கைகொள்ள. அப்போ இது சமூகம் இப்படியான திட்டங்களை கொண்டு வருமாக இருந்தால் சமூகத்தில் அந்த நிலைமைகள் இல்லாம, அப்போ இது ஆர்வம் உண்டு. அப்போ யாரெல்லாம் எங்களால் முடியாவிட்டாலும் முடிந்தவர்கள் அல்லது செய்யக்கூடியவர்கள் அல்லது வசதி படைத்தவர்கள் அவர்களுக்கு நாங்கள் ஆர்வம் ஊட்டி மக்களுடைய நிலைமையை சொல்லி உங்களால் முடியுமாக இருந்தால் இப்படியான மக்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று என்ன செய்யலாம், நாங்கள் அங்கே ஆர்வமூட்டி அந்த விடயங்களை செய்யணும். அதையும் நாங்கள் செய்யலைண்டா மறுமை நாளை பொய்ப்பித்தவர்கள் கிடையாடும். இப்போ இந்த வசனத்தை அப்படியே நாங்கள் கொஞ்சம் மாற்றி வாசி பாருங்க. அப்போ அரபுல சொல்லுவாங்க மஃபூம் முஹாலஃபான்னு சொல்லுவாங்க. இப்போ அராய்த்தல்லதி யுகதிபு பித்தீன், மறுமை நாளை பொய்ப்பிக்கிறவனே நீ பார்த்தாயா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அது அப்படியே நாங்கள் மாற்றி யோசிச்சா, நபியே மறுமை நாளை உண்மைப்படுத்துவதனை நீ காணவில்லையா? அராய்த்தல்லதி யுசத்திக்கு பித்தீன், மறுமை நாளை தஸ்தீக் பண்ணுற உண்மைப்படுத்துவ நீ பார்க்கவில்லையா? ஃபதாலி கல்லதி, அவன் எப்படிப்பட்டவன், அனாதையோடு நல்ல முறை நடப்பான். அவன் அனாதையோடு நல்ல முறை நடந்தால் மறுமை நாளை உண்மைப்படுத்துவான். அனாதையோடு நல்ல முறை நடக்கலையா மறுமை நாளை பொய்ப்படுத்துவான். அதே போல் அவன் ஏழைகளுக்கு உணவளிப்பதை தூண்டுவான் மறுமை நாளை உண்மைப்படுத்துவார்க்கும். மறுமை நாளை உண்மைப்படுத்தலையா ஏழைகளுக்கு உணவளிப்பதை தூண்ட மாட்டான். அப்போ இது சமூகத்தினுடைய இரண்டு முக்கியமான பொறுப்புகளை அல்லாஹு தாலா இந்த சூறாவில் சொல்லி காடுகின்றான். அப்போ இந்த சமூக பொறுப்பை அல்லாஹு தாலா எதோடு தொடர்படுத்துகிறான், மறுமை நாளோடு தொடர்படுத்துகிறான். எதோட மறுமை நாளோடு தொடர்படுத்துகிறான். அப்போ மறுமை நாளை பொய்ப்பிப்பதற்கான அடையாளம் இந்த சமூக பொறுப்புகளை ஒருவன் சரியான முறையிலே அவன் கவனிக்காவிட்டால். அப்போ அல்லாஹு தஆலா இங்கே சொல்லக்கூடிய இந்த செய்தி, அப்போ ஃபலா யஹுல்லு அலா தஆமில் முஸ்கீன் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், ஃபவைலுல் லில் முசல்லீன். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய செய்தி என்ன, ஃபவைலுல் லில் முசல்லீன். நான் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் வைலண்டா என்ன, வயல் என்பது அது ஒரு நரகம், அதனுடைய பெயராகவும் சொல்லப்படுது, அல்லது அல்லாஹ்வுடைய அதாப், அல்லாஹ்வுடைய அதாபாக இருக்கலாம்,
அல்லாஹ்வுடைய தண்டனை. அப்போ வயல் அல்லது கேடு என்று நாங்கள் சும்மா தமிழில் பொதுவாக மொழிபெயர்க்கிறோம். அப்போ ஏதோ அல்லாஹுடைய அந்த நரகம் அல்லது அல்லாஹுடைய தண்டனை யாருக்கு? முசல்லீன்களுக்கு. யார் முசல்லீன்னா யார்? தொழுகையாளிகள். இப்போ நாம் தொழுகை விட்றது அப்படின்டா, நம்ம தொழுகிறண்டா, நமக்கு தொழுது வயலண்ட நரகத்தை தேடணுமா, தொழுகை விட்றதா? அப்படித்தானே நம்ம இந்த வசனத்தை மட்டும் இந்த துண்டை மட்டும் யோசிச்சா நம்ம தொழுகை விட்றன முடியல வருவோம். அப்போ அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கிறான், ஃபவைலுல்லில் முசல்லீன், தொழுகையாளிகள் கேடுதான். அந்த தொழுகையாளியான பின்னால் சொல்கிறான், பின்னால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவங்க யார்? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்களுடைய தொழுகையில் பொடுபோக்காக இருக்கிறார்கள், சாஹூன். அதே போல் அல்லதீனஹும் யுராவுன், அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ரியாவோட தொழுகின்றார்கள். அதே போல் ஒயம் நவுனல் மாவுன், மாவுனை தடுக்கின்றார்கள். அன்ன அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்போ இந்த சூராவை பொறுத்தவரை, இந்த அராயித்தல்லது என்ற சூரா மக்கியா மதனியா என்ற கருத்து ஏற்பாடு இருக்குது. மக்கியா சூறான் தான் பொதுவாக மக்கி மக்காவில் இறங்கப்பட்டதான். சிலர் மதனியன்னு சொல்லுவாங்க, மதீனாவில் இறங்கப்பட்ட சூறான்னு சொல்லப்படுது. இந்த சிலர் இதில் ஒரு பகுதி மதீனா ஒரு பகுதி மக்கான்னு, காரணம் என்னடா, இந்த ஃபவைலுல்லில் முசல்லீன் என்ற வசனத்துக்கு பின்னால் வரக்கூடிய செய்தி. ஏன்னா அல்லதீனஹும் யுராவுன், அவர்கள் பிறருக்கு காண்பிப்பதற்காக தொழுவார்கள். அது இது யாருடைய பண்பு? முனாஃபிக்கீன்கள் எங்கிருந்தாங்க? மதீனாவில் இந்த மக்கால் இருக்கல. அதனால தான் இந்த சில இமாம்கள் சொல்கிறாங்க இந்த சூரா மதீனாவில்ன்றது, ஆனால் மக்காவில் இறங்கப்பட்டது. அது அந்த முனாஃபிக்கனுடைய பண்பையும் அல்லாஹ் தஆலா இங்கே சேர்த்து குறிப்பிடுகிறான் என்பதை தான் இங்கே வழங்குகிறேன். இப்போ இங்கே நாங்கள் பொதுவாக வழங்கணும். இப்போ தொழுகையில் தொழுகையாளிகளுக்கு அல்லாஹு தஆலா வயல் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போ அந்த தொழுகையாளிகள் அல்லதீனஹும் அன் சலாத்திஹிம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போ இங்கே அல்லாஹு தஆலா கையாண்டிருக்கக்கூடிய ஒரு மொழி நடையை நாங்கள் பார்க்கணுமெண்டு இங்கே அல்லாஹு தஆலா சொல்கிறான், அன் சலாத்திஹிம், இங்கே அன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான். ஐன் நூன், ஐன் நூன், அதுதான் சலாத். அவனோட தொழுகையில் அவங்க பொடுபோக்காக இருக்கின்றார்கள். இதற்கு மாற்றமாக அல்லாஹு தஆலா அல்லதீனஹும் இந்த அன் என்பதற்கு பதிலாக ஃபீ சலாத்திஹிம் என்று அல்லாஹு தஆலா பயன்படுத்தியிருந்தால், அவர்களுடைய தொழுகையில் அவர்கள் பொடுபோக்காக இருப்பார்னு சொன்னால், இதில் எல்லாருமே நாங்கள் உள்வாங்கப்படுவோம், இதில் நாங்கள் எல்லாருமே உண்டாகப்படுவோம். இங்கே வந்து சாஹூன் என்பது இப்போ நான் எங்களுக்கு தெரியும், சுஜூது சஹூ என்று நாங்கள் சொல்கிறோம், அப்படித்தானே, மறதிக்கான சுஜூத், அதான் சஹூ. அதிலிருந்து வரதான் சாஹூன். அப்போ அவங்க தொழுகையிலே பொடுபோக்காக இருப்பார்கள், தொழுகையில் பொடுபோக்காக இருப்பா நாங்கள் சொல்கிறோம். அப்போ தொழுகையை பொறுத்தவரையில் பொதுவாக எல்லோருக்குமே தொழுது கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் பல்வேறு யோசனைகள் வரும். யாருக்காவது வராமிக்குதா? நாங்கள் தக்பீர் கட்டி தொழுகிறோம். தொழும்போது ஃபர்ல தொழில் இருக்கலாம், சுன்னத்தான தொழில், எனது தொழுதாலும் சில வேறு சிந்தனைகள் வரும். அப்படி யாருக்காவது வராமிக்குதா? எல்லாருக்கும் வரும். ஒருத்தர் எனக்கு வாரலைன்னு நான் சொல்கிறேன்னா நான் போய் சொல்கிறேன், எனக்கு வாரலைன்னு நான் சொல்கிறேன்டா நான் போய் சொல்கிறேன், எல்லாருக்குமே வரும். ஆனால் நாங்கள் அதை குறைச்சிக்கிறோம், நாங்கள் அதை இல்லாமல்க்கிறோம். இப்போ அல்லாஹ் தஆலா அப்படி சொல்லலை, ஏன்னா அது எல்லாருக்கும் வரும். அப்போ அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் என்று அல்லாஹ் தஆலா பயன்படுத்தியிருந்தால், தொழுகையில் அவர்கள் பொடுபோக்காக இருப்பாருன்னு சொன்னால், இந்த சாக எல்லாருக்கும் வரும், இந்த மறதி, இந்த தேவை, இந்த எண்ணங்கள், தொழுகை எல்லாருக்கும் வரும். அப்போ அது எல்லாரையும் உள்வாங்கப்படும். ஆனால் இங்கே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், தொழுகையில் அல்லதீனம் அன் சலாத்திஹிம், அவருடைய தொழுகையை விட்டும் அவர்கள் பொடுபோக்காக இருப்பாருன்னு சொன்னால், தொழுகையாளிகள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று, தொழுகையில் பொடுபோக்காக இருக்கக்கூடியவர்கள் முதலாவது சிலர் தொழுகின்றார்கள், எங்களிடத்து நாங்கள் தொழுகிறோம், ஆனால் என்ன செய்கிறோம், ஒழுங்காக தொழ மாட்டோம். ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் தொழணும்? 5 நேரம் தொழணும். நாங்கள் என்ன செய்வோம், சுபஹத் தொழ மாட்டோம், இஷாவை தொழ மாட்டோம், அச அல்லது 2 நேரம் தொழுவோம், அல்லது ஒரு கிழமைக்கு தொழுவோம், ஒரு கிழமை தொழ மாட்டோம், அல்லது 2 நாளைக்கு தொழுவோம், 2 நாளே தொழ மாட்டோம். இந்த அமைப்பில் நிறைய பேர் சமூகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? அல்லது நாங்கள் 4 பேர் ஒரு நல்ல மார்க்கத்தோடு சம்மந்தப்பட்டார்கள் இருக்கும்போது அவங்களோட நாங்கள் சேர்ந்தால் அவன் பள்ளிக்கு போகிறான், அவனோட சேர்ந்து நானும் போய் தொழுகிறது, அல்லது நம்மளோட செட் வேறவா இருந்தால் இவன் பள்ளிக்கு போகிறான் நானும் போகிறல, அப்படி நிறைய பேர் இருக்கின்றார்கள். அப்போ அவர்கள் அவருடைய தொழுகையில் பொழுபோக்காக இருக்கிறது. இன்றைக்கி நாங்கள் வந்து நிறைய காரணங்களை சொல்லி தொழுகையை தள்ளி போடுறோம், தொழுகையை தொழாமல் இருக்கோம், வேலையை காரணம் சொல்லி, இப்படி பல்வேறு காரணங்கள். இதில் நாங்கள் கவனமாக இருக்கோம். நாங்கள் இன்றைக்கு வந்து ஒவ்வொரு காரணங்களை சொல்லி நாங்கள் என்ன செய்யலாம், தொழுகையை நாங்கள் பிற்போடலாம், தள்ளி போடலாம், தொழாமல் இருக்கலாம். நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா இதே தொழுகையை காரணம் காட்டி எங்களை கைவிட்டுருவான். நாங்கள் இன்றைக்கு ஒவ்வொரு காரணம் சொல்லி தொழுகையை கைவிடுறோம், அல்லாஹு தஆலா மறுமையில் தொழுகையை காரணம் காட்டி எங்களை விட்டுருவான். அப்படித்தானே, நீ தொழலை, நீ தொழவில்லை, அப்போ நீ போ அப்படின்னு சொல்லுவான். அப்போ எங்களோட தொழுகையில் நாங்கள் பொடுபோக்குத்தனமாக இருக்கிறோம்னு சொன்னால், நாங்கள் ஒழுங்காக தொழுகிறல்ல. அதே போல் தொழுவோம், நாங்கள் நேரத்துக்கு தொழ மாட்டோம், நாங்கள் தொழுவோம் நேரத்துக்கு நேர தொழ மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து அது ஏகத்துவம் பேசுகிற சுபகம் வந்து எலும்புறட்டையும் தொழுகிறது, அப்படி தான் நாங்கள் சொல்கிறது.
சுபஹ் வந்து ரசூலுல்லாஹ் அப்படி தொழுகிறாங்க, நம்ம ஆதாரத்தை மாத்தி தானே விளங்கும். ரசூலுல்லாஹ் எழும்பி தொழுகிறாங்க தூக்கம் போன டைம். அப்போ நாங்கள் எப்போ எத்தனை மணிக்கு, நான் 8 மணிக்கு சுபஹ் எழும்பினா 8 மணி தொழுகிற, 10 மணிக்கு பத்து மணி தொழும்புறேன், கொஞ்சம் லீவு நாள் ஒரு வெள்ளி சனி லீவுண்டா ஒரு 10 பேர்மணி தூங்குறது, அதுக்கப்புறம் எழும்பி தொழுகிறது. அப்போ நேரத்துக்கு கேட்டால் ரசூலுல்லாஹ் அப்படி தொழுகிறாங்க தானே. இப்போ நாங்கள் ஹதீஸை மாற்றி வழங்கி வச்சுக்கிறோம் அன்பா அந்த சகோதரர்களே. அப்போ நேரத்துக்கு நாங்கள் தொழுகிறல, அப்போ இது நேரத்தை பிற்படுத்தி தொழுகிறது. தொழுகையை வந்து சுபா டைமுக்கு தொழுகிறல, லுகரை தொழுகிறல, அசர், இப்படி ஒவ்வொரு தொழுகையும் நாங்கள் நேரம் பிந்தி பிந்தி நாங்கள் தொழுகிறது. அப்போ இது அந்த தொழுகையை பொடுபோக்காக இருப்பதற்கான காரணம். அதே போல் தொழுகையில் பொடுபோக்காக இருக்குன்னு சொன்னால், நாங்கள் தொழுகையில் வந்து சரியான முறையில் அந்த பேண வேண்டிய ருக்கு சுஜூதுகள் இவைகளை நாங்கள் சரியான முறையில் நிறைவேற்றலை. காகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காகம் தண்ணி குடிப்பதை போன்று என்ன செய்யறது, காமெடி தான் சொண்டை அப்படியே வச்சு இழுக்கிறது, தண்ணி கூட அப்படியே எடுக்கிறது. அதே மாதிரி ருக்குக்கு போகிறது எழும்புறது, சுஜூதுக்கு போகிறது எழும்புறது. என்ன ஓதுற ருக்குவில் எப்படி இருக்கணும், சுஜூதில் ஒன்றும் தெரியாது, ஒன்று தெரியாமல் தெரியும், அவ்வளோ ஸ்பீடு ஓது, அவ்வளவு சோமம், ஏன்னா அவசரமாக தொழுது முடிச்சிடணும் எப்படியாவது. அப்படி நிறைய பேர் தொழுகின்றார்கள். அப்போ இதெல்லாம் எங்களோட தொழுகையை பொடுபோக்குத்தனத்தை உண்டாக்கும். இப்படியான தொழுகையில் அழகு அல்லா தாலா இங்கே குறிப்பிட்டுருக்கின்றான். அதே போல் நாங்கள் தொழுகிறோம், ஆனால் தொழுகையில் ஓதுகிற நிறைய துவாக்கள் எங்களுக்கு தெரியும். ருக்குல் என்ன ஓதணும், சுஜூதில் என்ன, இப்படி ஒவ்வொரு இடங்களில் ஓத வேண்டிய நிறைய விஷயங்களுக்கு தெரியாமல் இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் நாங்கள் எல்லாரும் அப்படியான தொழுகையாளிகளாக நாங்கள் இருந்தால் வயல், இப்படியான தொழுகையாளாக இருந்தால் வயல். அப்போ நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களை யோசிக்கணும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எங்களை யோசிக்கணும், இந்த விஷயத்தில் நான் எப்படி இருக்கிறேன் என்பதை யோசிக்கணும். அடுத்தது வந்து அல்லது இனஹும் யுராவுன், அவர்கள் பிறருக்கு காண்பிப்பதற்காக தொழுவாங்க. அப்போ நாங்கள் தொழுகிற யாருக்காக தொழணும், அல்லாஹ்காண்டி. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அல்லாஹ்காண்டி செய்யணும். அடுத்தவனுக்காக வேண்டி நாங்கள் செய்வோமாக இருந்தால் அது அடுத்தவனுக்காக போவோம். எங்கள் அமலை பாலாக்குன்ற விஷயங்கள் இணை வைத்து எங்கள் அமலை பாலாக்கும், பித்தி வைத்து எங்கள் அமலை பாலாக்கும். அதே போல் இந்த முகஸ்துதி அர்ரியா என்பது முகஸ்துதி, இதுவும் எங்கள் அமலை பாலாக்கும். நாங்கள் செய்கிறது வந்து அடுத்தவனுக்காக நாங்கள் செஞ்சால் எதுவாக இருந்தாலும். இப்போ அல்லாஹ் தாலா மேலே சொல்கிற உணவளிப்பது, இப்போ அல்லாஹ் தாலா இந்த உணவளிப்புன்ற விஷயத்தை பற்றி சொல்லும்போது ஹல்லத்தா அலலின் சார் என்ற சூறாவில் வைத்தைமூன த ஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வயத்தீமன் வாசீரா இன்னமா நுத்தி ஐமுக்குமளி வச்சுக்கலாம். அப்போ அடுத்தவர்களுக்கு நாங்கள் உணவளிப்பது அல்லாவுக்காகத்தான் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான். வேறு யார்ட்டையும் நாங்கள் கூலி எதிர்பார்க்கல. அப்போ அல்லாவோடு தொடர்புடைய அப்போ எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் நாங்கள் அல்லாவுக்காக என்று நாங்கள் செய்யணும். நாங்கள் தொழுகிற தொழுகையாக இருந்தாலும் அதை பிறருக்காக வேண்டி தொழாமல் அல்லாஹுக்காக வேண்டி தொழுதால் அப்போ தான் என்ன செய்யப்படும், எங்களோட தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். நாங்கள் அடுத்தவனுக்காக வேண்டி நாங்கள் தொழுவோமாக இருந்தால் எங்களோட தொழுகை அப்படி தொழக்கூடிய தொழிலாளிகளுக்கு என்னது வயல். அதே போல் அடுத்த தொடர்த்து அல்லாஹ் தாலா சொல்கிறான் தொடர்ச்சியாக வயம் ந ஊனல் மா ஊன். இந்த மா ஊன் என்ற இந்த கடைசி சொல் தான் இந்த சூராவினுடைய பெயர். அவர்கள் மா ஊனை தடுப்பார்கள், மா ஊனை கொடுக்காமல் தடுப்பார்கள். இந்த மா ஊன் என்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்களை நிறைய விஷயங்களை இமாம்கள் சொல்கிறாங்க. அது ஜக்காத்தை கொடுக்காமல் இருப்பாங்க, சதக்காவை கொடுக்காமல் இருப்பாங்க, வீட்டில் உள்ள சமையல் கட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கொடுக்காமல் இருப்பாங்க, இப்படி பல கருத்துக்கள். ஆனால் பொதுவாக நாங்கள் விளங்கிக் கொள்ளணும், எந்த ஒரு பொருளை நாங்கள் அடுத்தவனுக்கு கொடுத்தாலும் அவனை எனக்கு தராட்டியும் பிரச்சனை இல்லை அப்படி நாங்கள் நினைக்கிறோம். சாதாரண ஒரு பொருள் நாங்கள் அதை இன்னொருத்தனை கொடுக்குறோம், அவன் தந்தாலும் சரி தராட்டியும் சரி அப்படி என்று நாங்கள் நினைக்கிறோம் என்றால் அது மா ஊன் என்றதுக்குள்ளே வரும். அல்லாஹ் தாலா சொல்கிறான் அப்படியான பொருளை கூட அடுத்தவனை கொடுக்க மாட்டான், கேட்டால் இல்லைன்றவான். கேட்டால் ஒரு பேனை, உதாரணம் எங்கள்கிட்ட ஒரு பேனாக இருக்குது, சாதாரண ஒரு பேனாக தான் நாங்கள் சரி இப்போ ஒரு ஆள் கேட்குறாரு கொடுத்துட்டு நாங்கள் போல சரி தந்தாலும் தரி வச்சுக்கணும்னு போயிடும். பேனை எரிக்குது கேட்குறான் பேனை கொந்தாண்டு ஆ தர மாட்டேன். அப்போ இது வயம்ன உணல் மாவும், என்னது அவன் இந்த அற்பமான பொருட்கள் மாவு என்பதற்கு என்ன பொருள், அற்பமான பொருட்கள். அப்போ எந்த பொருளை நாங்கள் பிறருக்கு கொடுப்பதனால் அது எனக்கு தந்தாலும் திருப்பி தந்தாலும் சரி தராவிட்டாலும் சரி நாங்கள் நினைக்கிறோமோ அந்த பொருளை கூட நாங்கள் தடுக்காமல் அடுத்தவனுக்கு கொடுக்காமல் தடுத்து வைச்சு கொள்கிறோமோ அப்படியான தொழுகையாளிகளுக்கும் வயல் தான். அப்படி தொழுது என்ன பிரயோசனம், இன்றைக்கு நிறைய தொழுகையாளி இருக்கிறாங்க, நிறைய இபாதத் செய்யக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள், ஆனால் கஞ்சத்தனம் இருக்குது அவனுடைய பொருளாதாரத்தில், செலவழிக்க மாட்டாங்க பொருளாதாரத்தை, என்ன அடுத்தவனுக்காக கொடுக்க மாட்டாங்க, சாதாரண அற்பமான பொருளை கூட அடுத்தவனுக்காக விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்படி நீ தொழுது என்ன பிரயோசனம், என்ன பிரயோசனம், அல்லாஹ்வுக்கு ஒரு பிரயோசனம் இல்லை. இதைத்தான் அல்லாஹ்வு தாலா இங்கே சொல்கிறான். அப்போ ஃபவைலுல்லில் முஸல்லீன், அப்போ அதை அல்லாஹ்வு தாலா தொடர்புபடுத்தான் சொல்கிறான். அந்த தொழுகையாளிகளுக்கு கேடு தான். எப்படியான தொழுகையாளிகள், தொழுகையில் பொடுபோக்காக இருக்கக்கூடியவர்கள். அப்போ அந்த பொடுபோக்குத்தனத்தில் குறிப்பிட்ட சிலதை நான் சொல்லுகிறேன், இதுக்கு நிறைய விளக்கங்கள் இவன் அவங்க சொல்லுவாங்க. அடுத்தது அல்லதினம் யுரா ஊன், அடுத்தவனுக்கு காண்பிப்பதற்காக தொழுவார்கள். அடுத்தது வயம்ன உணல்மாவன், தொழுவாங்க சாதாரண அற்பமான பொருளை கூட அடுத்தவனுக்கு கொடுக்க மாட்டான், கஞ்சத்தனம் காட்டுவாங்க. நீ எல்லாம் தொழுது என்ன பிரயோசனம். அப்போ அப்படியான தொழுகையாளிகளுக்கு
கேடுதான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நிறைய மக்கள் அப்போ இபா நாங்கள் அமல்கள் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறோமோ எங்களோட பொருளாதாரத்திலிருந்து அடுத்தவர்களுக்காக நல்ல விஷயங்களுக்காக மார்க்க விஷயங்களுக்காக கொடுப்பதற்கும் நாங்கள் முன் வர வேண்டும். அப்போ இதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தின் ஆரம்பத்திலிருந்தும் கடைசி வரைக்கும் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த சூராவில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி முக்கியமாக மூன்று. ஒன்று, சமூகத்தினுடைய பொறுப்பு. இரண்டாவது, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களோட இபாதத்து விஷயத்தில் கவனம் எடுக்க வேண்டும். தொழுகையாக இருக்கிறோம், ஏனைய இபாதத்தாக இருக்கு. இந்த இபாதத்தில் நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும். அதில் எந்த அளவுக்கு நாங்கள் ஒவ்வொரு இபாதத்தையும் சரியான முறையில் அறிந்து செயல்படுகிறோம் என்பது. அடுத்தது மூன்றாவது, சுருக்கமாக எங்களோட பொருளாதாரத்தை நாங்கள் எந்த அளவுக்கு அதை கஞ்சத்தனம் காட்டுறோமா அல்லது செலவழிக்கிறோம் அல்லாஹ்வுடைய பாதையில். இந்த விஷயம், இந்த மூன்று விஷயத்தையும் சுருக்கமாக அல்லாஹ் தஆலா இந்த சூராவில் எங்களுக்கு சொல்லி காடுகிறான். இப்படி ஏராளமான படிப்பினைகளை தரக்கூடிய ஒரு சூறாவாக அல்லாஹு தஆலா இந்த சூறாவை வைத்திருக்கிறார். எனவே நாங்கள் முடிந்த அளவு இதனுடைய அர்த்தங்களை நாங்கள் தெரிந்து கொண்டு நாங்கள் ஓதும் போதும் அப்போ அந்த அர்த்தம் எங்களுடைய மனதுக்குள்ளே வரும். பாடம் இல்லாதவர்களாக இருந்தால் அதை மனநமிடுவதற்கும் நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அரஅய்தல்லதி யுகத்திபு பித்தீன் فذلك الذي يدع اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراؤون ويمنعون الماعون அப்ப ஏழு வசனங்கள் கொண்டு இந்த சூரா. நாங்கள் பாடமில்லாதவர்கள் இன்ஷால்லாஹ் மனநமிட்டுக் கொள்வோம். இந்த சூரா எங்களிடம் சொல்லக்கூடிய விஷயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக எங்களை நாங்கள் ஆக்கிக்கொள்வோம். அல்லாஹு தஆலா எம் ஒவ்வொருடைய வாழ்விலும் அருள் புரிவானாக. வா ஆஹிரு தஃவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.